சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் போக போகிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ மழை அடிக்குது. இவ்வளோ நேரம் மழையே இல்லை, நான் வந்து கிளம்புறேன்னு உடனே எனக்கு இவ்வளோ மழை அடிக்குது. என்ன ஆகப்போது எங்கே அப்படின்னு ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே நான் சென்ட்ரல் போய் வேறு ஏறணும். இது 4 மணிக்கு இந்த மாதிரி மழை, மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கா இருக்கு. பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் சாரல் திம்மாங்க பாடிக்கொண்டு சில சில வென்று சிந்திரம் நானும் பொண்ணும் ஓடிட்டு இருக்கோம். ட்ரெயின் இருக்குது, இந்த ட்ரெயின்ல தான் ஏறணும். ஆனால் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தான், ஓடுறோம், ஓட்டமா ஓடுறோம். ஓகே, என் பொண்ணு நான் விலாக் எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் நான் அவ்வளோக்கும் ஷேர் பண்ணுவேன், அவளோட இதுலேயும் இருக்கும் எந்தலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா கைஸ், பாய் 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 பாய். பையன் உட்காந்து ஜம்முன்னு போயிட்டுருக்கான் பாருங்க. நாங்கள் வந்து உள்ளே ஏறுறோம். ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏதோ பாருங்க, இந்த மூஞ்சி ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்குது, ஏன்னா அவள் வந்து வெளியில் வந்து அவனோ ஒரு லூசு பையன் யூடியூபர் பார்த்துட்டானா, அதனால் அவனை பார்த்துட்டேன். ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்க முடியலையேன்னு உட்காந்து குச்சின்னு இருக்குது. இது இதெல்லாம் இஸ்மாயில் அவன் பேர். ஐயோ, எனக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஏன்னா அதுக்குன்னு பைக் அவுட் பண்ணாதீங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, என் பொண்ணுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு யார் இஸ்மாயிலும் கூட தெரியாது. இன்றைக்கி தான் ஃபோட்டோ காமிச்சா அவன் நிஜமான வெளில நின்றுருந்தான். அவனை நான் பார்க்கவாங்க பேசுவாங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க. அவன் ஓ, இது தாங்க முடியலங்க. நம்ம பெங்களூர் போகிறோங்க. இங்கே பாருங்க, நம்ம என் பையனை பாருங்க. ஹாய் காய் சொல்லு. ஹாய் காய்ஸ். இப்போ வந்து அவர் என்ன, பெங்களூர் போக போகிறோம். நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க? உங்களுக்கு வேணுமா? ஹலோ மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கிளம்பி போயிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பெங்களூரில் தான் இருக்காரு. என்னன்னா, ஏன்னா இங்கே வந்தோடனே அவருக்கு பெங்களூரில் வேலை வந்துடுச்சு, அவர் கிளம்பிட்டாரு ஆனிவர்சரி முடிஞ்ச அடுத்த நாள். ஸோ இன்றைக்கி என்னால் இங்கே இறங்க முடியல, இத்தனை நாள் ஆகிடுச்சு, நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் ஆகும்னாரு. சரி, இதுக்கு மேலே நம்மளால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைங்களை கிளம்பிட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஒரு இது பாருங்க. செங்காட்டு பக்க களி சட்டின்ற மொட்டு வீடு, செங்காட்டு சில்லி செடி சில்லின்ற பூ வீடு. மிக்சரு, அப்புறம் வந்து இது ஏதோ கிளாசிக்க இது வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹல்வான்னு நினைக்கிறேன், இட் லுக்ஸ் லைக் ஹல்வா. ஸோ அவ்வளோதான் கதை. ஹலோ மக்களே, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால் கொஞ்சம் போட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள் குருமா, பன்னீர் வெஜிடபிள் குருமா போட்டு இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. ஐஸ் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீம் இங்கே பாருங்க, இவனுக்கு ஐஸ்கிரீம் எடுக்காதீங்க. ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாரு பார்க்குறீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பாடு காலினாலும் ஏன் சாப்பாடு எடுத்து முங்கு முங்கு முங்குது பாருங்க, எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. இது ஏன் தெரியுமா, நான் இங்கே விட்டு கொடுத்தேன். ஏன்னா என் வீட்டுக்காரங்க கண்டிப்பாக என்னை வந்து சிக்கன் கவுண்டி கூப்பிட்டு போவார், இல்லை எங்கன்னா சாப்பாடு கூப்பிட்டு போவார். நான் நல்லா முங்கு 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 அங்கே போய் சாப்பிடுவேன். இவ்வளோ நான் கூட்டு போகிற மாதிரியே இல்லை, இவ்வளோ நான் ரூமில் விட்டுன்னு அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் ஜோடியாக போயிடுவோம்.
எங்கேயுமே தனியா விட்டு போனது இல்ல, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவேன். தெரிஞ்சு பேசுது மம்மியோட அக்கௌண்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. ஹலோ மக்களே, நான் வந்து பெங்களூர் வந்து சேர்ந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் கரெக்டாக வந்து கூலியோட பிக்கப் பண்ண வந்துட்டாரு. ஸோ எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஸோ முன்னாடி ஒரு கூலி, பின்னாடி ஒரு கூலி போயிட்டுருக்கோம். நேராக வந்து இப்போ அவங்க இருக்கிற இடத்துல போய் தங்க போகிறோம். அண்ட் நாளைக்கு இதோட என்னோடய வீடியோஸ் கண்டினியூ ஆகும். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூரில் வந்து டெம்பரேச்சர் சொல்ல முடியல, பட் ஆனால் செமையாக இருக்குது. ஓகேவா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம என்ஜாயிங்க. உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. ஓகேவா, ஃபார் மோர் வீடியோஸ் நாளைக்கு கண்டிப்பாக என் பேஜ் பார்த்துக்கேன். தேங்க்யூ.